நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்து மொத்தமாக 13 படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது எந்தெந்த படங்கள், எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் எப்போ எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கார்த்திக் நரேன் டைரக்ஷனில் தனுஷ், மாளவிகா மோகனன், சுமிருதி வெங்கட் இவங்களாம் சேர்ந்து நடிக்கிற படம் மாறன். இந்த படத்தை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம அருண் விஜயோட ஓ மை டாக், இந்த படம் ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவி. இந்த படத்தை அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க ஏப்ரல் மாதம். அஃபிஷியலான ரிலீஸ் டேட் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம விஷ்ணு விஷால் மற்றும் கௌதம் வாசுதுமேனன் சேர்ந்து நடித்த படம் ரிலீஸ் ஆனது தான் எஃப்ஐஆர். இந்த படம் ரிலீஸ் ஆகி இது ஒரு ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தை இந்த மார்ச் மாசம் முடிவுக்குள்ள அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம இந்தியன் சினிமாவை வெயிட் பண்ற மூவினா அது 83 மூவி தான். இந்த படமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த மாசம் ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்களாம். அடுத்து நம்ம விக்ரம் பிரபு லீடர் நடிக்கிற படம் தான் டானாக்காரன். இந்த படமும் டைரக்டா ஓடிடில தான் பிரீமியர் பண்ண போறாங்க டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல. மோஸ்ட்லி இந்த டானாக்காரன் படத்தை ஏப்ரல் மாசம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம ஜெய், நம்ம சுசீந்திரன் டைரக்ஷன்ல நடிச்ச படம் வீரபாண்டியபுரம். இந்த படத்தையும் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஃப்ளாப் மூவி. இந்த வீரபாண்டியபுரம் படத்தை வர மார்ச் 11ஆம் தேதி சிம்பிளி சோத்தில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம அஜித் குமாரோட வலிமை, இந்த படமும் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு வசூல் வைசா. இந்த வலிமை படத்தை ஜி ஃபைவ்ல இந்த மார்ச் மாதம் முடிவுக்கு கூட ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம தனுஷோட ஹாலிவுட் மூவியான தி கிரே மேன், இது நெட்ஃபிளிக்ஸோட ஒரிஜினல் மூவி. தி கிரே மேன் படத்தை நெட்ஃபிளிக்ஸில் வர ஜூலை மாதம் பிரீமியர் பண்ண போறாங்களா. அவங்கள அபிஷியலான ரிலீஸ் டேட் சொன்ன உடனே கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம ஆதி நடிக்கிற படம் தான் கிளாப், இதுவும் ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவி தான். இந்த படத்தையும் ஓடிடியில் டைரக்டா ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க சோனி லீவ்ல. வர மார்ச் 11ஆம் தேதி கிளாப் படத்தை சோனி லீவ்ல ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. அடுத்து நம்ம அருண் மகேஸ்வரன் டைரக்ஷன்ல செல்வராகவன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் சாணி காகிதம். இந்த படத்தையும் டைரக்டா ஓடிடியில் தான் பிரீமியர் பண்ண போறாங்க அமேசான் பிரைம்ல. மோஸ்ட்லி இந்த மார்ச் மாசம் முடிவுக்கு சாணி காகிதம் படத்தை அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. அடுத்து ஜோஷுவா எமை போல் காக்க, நம்ம வருண் லீடர் நடிச்சிருக்கிற படம். இந்த படத்தையும் டைரக்டா ஓடிடியில் தான் பிரீமியர் பண்ண போறாங்களாம். கூடிய சீக்கிரத்தில் இந்த ஜோஷுவா படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்களாம். அடுத்து ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், இந்த படத்தை டிசம்பர் மாதம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பிக்கஸ்ட் பிளாக்பஸ்டர் மூவி. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தை வர மார்ச் 23ஆம் தேதி புக் மை ஷோவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கடை சொல்லி 5 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம்னு அவங்களே இப்போ அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம விஜய் சேதுபதி மூவியான கடைசி விவசாயி, இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. கடைசி விவசாயி படத்தை வர மார்ச் 11ஆம் தேதி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம சோனி லீவில் ஸ்ட்ரீமிங் பண்றோம்னு அவங்களே அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த படங்களா தான் நம்ம தமிழ் சினிமால அடுத்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக போற படங்கள். இதுல நீங்க எந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினிமா ரசிகன் சேனலுக்கு.